பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸசைஸ் 10.6 பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தோம், இப்போ கொஸ்டின் நம்பர் 4. இது வந்து சால்வ் அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ வென் யூ லுக் அட் த கொஸ்டின் பேப்பர், இதில் ஜஸ்ட்டு சால்வ் அப்படின்னு மட்டும் இருக்கிறப்போ இது என்ன டைப் அப்படின்னு உனக்கு தெரியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா, இதனுடைய அடுக்கு வந்து பாரு மேலே என்ன இருக்குது, 1, இங்கேயும் 1 இருக்கா, அப்போ இங்கே 2, இந்த இடத்துலையும் 2 இருக்குது. ஸோ இது எல்லாமே சமமாக இருக்குது, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் டிகிரி 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்குவேன், ஆஃப் டிகிரி 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்குவேன். அதாவது சமபடித்தான கோவை, சமபடித்தான கோவை அப்படின்னு எழுதிட்டு இதனுடைய அடுக்கு நமக்கு என்ன இருக்குது, 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டெப் 1. அப்போ இது பார்த்தோன்னா உனக்கு ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொஸ்டினில் ஒய் பை எக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம வின்னு வச்சுக்குவோம், எக்ஸ் பை ஒய் அப்படி வந்தாலும் நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், வி அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும், இங்கே எக்ஸ் பை ஒய் இருக்கியா, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே ஒய் ஈக்குவல் டு, சாரி எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய், சாரி எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய், இவ்வளோதான் மெத்தடு. சரி இந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடு இல்லை, ஜஸ்ட்டு வருது எக்ஸ் ஒய் கம்பைண்டாக வருது. அப்படி இருக்கிறப்போ நீ ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நமக்கு மோஸ்ட்லி இந்த ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் இந்த இது தான் இருக்கும், ரொம்ப ரேராக தான் 1 or 2 கொஸ்டின்ஸாக இந்த மாதிரி நமக்கு இருக்குது. கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த மெத்தடு ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம்னா, டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ இந்த மைனஸாக அந்த பக்கம் கொண்டு போயிடும், ப்ளஸ் ஆயிரும், 2 இங்கே ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒய் ஸ்கொயர் இங்கே டிஒய், இந்த மைனஸை இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, இந்த மைனஸை அந்த சைடு நம்ம கொண்டு போயிடணும். அடுத்தது இந்த டிஒய் இங்கேயே இருக்கட்டும், இந்த டிஎக்ஸை கீழே கொண்டு வந்துடு. அதே மாதிரி இந்த 2xy இங்கேயே இருக்கட்டும், இதை வந்து அப்படியே கீழே கொண்டு வா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் நடுவில் என்ன இருக்கணும், ஈக்குவல். ஸோ இதை கிராஸ், இப்போ இதை வந்து ஸ்டாண்டர்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்பாரு, பழையபடி வரும், இது இது பண்ணால் இது வரும், இது இது மல்டிப்ளை பண்ணுறப்போ இது வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னும் ப்ராப்பராக எழுதிக்கிறதுக்கு, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2xy தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டெப் எழுதுறோம், என்னென்ன, திஸ் இஸ் ஏ ஹோமோஜெனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஆஃப் டிகிரி 2, தட் இஸ் சமபடித்தான கோவை, அதனுடைய படி வந்து 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இந்த இடத்துல படி வந்து 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்து இது வந்து ஸ்டெப் 2, இந்த மாதிரி எழுதிட்டு இந்த டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்ம் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தென் ஸ்டெப் 3 என்னென்னா, புட் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒய் பை, அது இதெல்லாம் எழுதி காமிச்சிட்டோம். அப்போ இங்கே என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ், புட் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ். இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டிஒய் பை, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இது எப்படின்னு சொல்லி வீடியோ 1லேயே நான் சொல்லிட்டேன், கொஸ்டின் நம்பர் 1லேயே. ப்ராடக்ட் ரூல் தான், ப்ராடக்ட் ரூல்னா என்ன, வி ப்ராக்கெட் எக்ஸ் என்ன 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ராக்கெட் வி என்ன ஆகும், டிவி பை டிஎக்ஸ். அதுதான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். அப்போ இதை எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் கொஸ்டின் வந்து நமக்கு அப்படியே ப்ரொசீட் ஆயிரும். அப்போ இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் பதில் எது எழுதுறோம், வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன இருக்குது, 2xy தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஒய்ங்கிற இடத்துல இந்த விஎக்ஸ் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு
2x, y அப்படிங்கிற இடத்துல என்ன போடணும், வி எக்ஸ், y ஈக்குவல் டு வி எக்ஸ். தென் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டு, ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னா ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இந்த இடத்துல வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி போட்டுரும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டூ வி எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர் தென் டூ. இதில் கூட நீ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடுத்துரு. அப்போ ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிரும். ஸோ டூ வி ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர். ரொம்ப கவனமாக போடணும். ஏன் அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஸ்டெப்பு விட்டாலும் ஓவலாகவே சம் வந்து ராங் ஆயிடும். இந்த ப்ளஸ் வியை அந்த சைடுக்கு கொண்டு போ, அப்போ என்ன ஆகும், மைனஸ் வி அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ டூ வி ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர். எங்கேயும் ஒரு மைனஸ் சைன் இருக்கா, இது ப்ளஸ்ஸா மைனஸ்ஸா கொஸ்டினில் பற்றியா ப்ளஸ்ஸு, அதனால தான் நானும் யோசிச்சு. இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு, அப்போ இது இந்த சைடு கொண்டு போகிறப்ப என்ன ஆகும், மைனஸ் ஆகும் இல்லையா. அப்போ இது வந்து மைனஸ் ஆகும். இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது, டிஒய் பை டிஎக்ஸா, இது ப்ராப்பராக எழுதிக்கிட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் வந்து அப்படியே இருக்கும். இது அந்த சைடு கொண்டு வரப்போ ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மைனஸ் வந்து அப்படி இந்த சைடாகவே அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இங்கே இங்கே என்ன இருக்குது, ஸோ இந்த பக்கம் வைக்கிறது விட ஏதோ ஒரு சைடு இருந்தால் போதும் இல்லையா. அப்போ இந்த பக்கம் வச்சுக்கலாம். நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து அதை மாற்றிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன போட்டோம், டி ப்ளஸ் அந்த எப்படி எடுத்துக்கலாம், வி ப்ளஸ் சம்திங் ஐ கேன் சரி. மைனஸ் வந்து இங்கேயே இருக்கட்டும், நான் வேறு மெத்தட் சொல்லான்ட்டு இருந்தேன், சரி போட்டாச்சு அப்படி இருக்கு. ஸோ இந்த மைனஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு மைனஸ் வந்து இருக்குது, கொஞ்சம் கசகசன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. பட் இந்த மைனஸ் வி ஸ்கொயர்டை அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே என்ன இருக்குது, வி ப்ளஸ். ஸோ ஃபைனலாக எக்ஸ் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பை ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த ப்ளஸ் வி அந்த சைடு கொண்டு வந்து என்ன என்னாகும், மைனஸ் வி அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த இங்கே வேணால் நீ வந்து உனக்கு மைனஸ் சிரமமாக இருந்ததுன்னா டோட்டலாக இந்த மைனஸ் நம்ம இந்த சைடு எடுத்துக்கலாம். ஸோ மைனஸாக டூ வி பை ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் ப்ளஸ் வி, இந்த மைனஸ் வேணால் இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். இந்த அடுத்த ஸ்டெப்பில் அந்த அந்த சைடு கொண்டு வந்துருக்கலாம். ஸோ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ், இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 2v, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, யூ ஆர் டேக்கிங் எல்சிஎம். ஸோ ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர்ட் தென் ப்ளஸ் வி ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர்ட் அப்படின்னு வச்சுட்டு மைனஸ் டூ வி, இந்த வி உள்ளே கொண்டு போனீங்கன்னா வி ப்ளஸ் டூ வி க்யூப் பை ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர்ட். ஸோ மைனஸ் த்ரீ வி தென் டூ வி க்யூப், இங்கே ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர். இப்போ ஒரு ப்ராப்பர் ஃபார்முக்கு கொண்டு வந்துச்சு, எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இதை நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணி அந்த சைடு கொண்டு போவோம். ஸோ டிவி எப்போவுமே டிவியும் டிஎக்ஸும் மேலே தான் இருக்கணும். இந்த மைனஸு ஏற்கனவே சொன்னால் இங்கேயே இருக்கட்டும், மைனஸ் இந்த இடத்துல என்ன எழுதிக்குவேன், டிஎக்ஸ் பை எக்ஸ். இந்த ரவுண்ட் பண்ணதை ரெசிப்ரோக்கலாக அந்த சைடு கொண்டு போயிட்டோம், இதை வந்து ரெசிப்ரோக்கலாக இந்த சைடு கொண்டு வரும். இந்த சைடு வரப்போ என்னாகும், இந்த இடத்துல டிவி எழுதிக்க. ஸோ ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் பை த்ரீ வி ப்ளஸ் டூ வி ஸ்கொயர்.
இந்த மைனஸ் இந்த சைடு அப்படியே இருக்குது. இது வந்து எதுவுமே இட் இஸ் அன்ஆல்டர்டு, எந்த சேஞ்சஸுமே பண்ணாது. இந்த இடத்துல மட்டும் இந்த மைனஸை அப்படியே காமனாக எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்துச்சு இல்லையா. இப்போது டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கணும். டினாமினேட்டரில் 3v இருக்குது, 2v ஸ்கொயர்டு இருக்கா. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இங்கே கூட ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் பாரு. இங்கே 2v க்யூப்னு இருக்குது, இங்கே v ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ஸோ v க்யூப்னு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 3v ப்ளஸ் 2v க்யூப் தட் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட் v என்னாகும் 1 ஆகும், 3 சைடில் வரும், அப்போ 6v ஸ்கொயர்னு வரும். பட் இது வந்து நியூமரேட்டரில் இல்லை. அப்போ இதை கம்ப்ளீட்டாகவே நம்ம 3-ஆல் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு அந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளை பை 3. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 3 ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணிக்க 3 2 6. ஸோ 6v ஸ்கொயர் பை கீழே 3v ப்ளஸ் 2v க்யூப் டிவி ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்கும், மைனஸ் 3 பை எஸ் இந்த இடத்துல டிஎஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்பர் ஃபார்ம் இருக்கிறது நமக்கு. இப்போ நம்ம இன்டகிரல் அப்படின்னு போட்டுட்டு 3 ப்ளஸ் 6v ஸ்கொயர் பை 3v ப்ளஸ் 2v க்யூப் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் 3 பை எஸ் டிஎஸ். இப்போ இதை இன்டகிரல் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் கிடைக்கும், நமக்கு லாக் ஃபார்ம் கிடைக்கும். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருது இல்லையா, அப்போ லாக் ஃபார்ம் இருக்கும். ஸோ 3v தென் 2v க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் 3 இந்த இடத்துல என்ன இருக்குது, லாக் எஸ் தென் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், லாக் சின்னு எழுதிட்டு இந்த மைனஸ் 3-ஐ அந்த சைடு கொண்டு போ. அப்போ என்னாகும், 1/x³ சொல்லி மாறிடும். x⁻³ அதை வந்து 1/x³ சொல்லி இந்த இடத்துல லாக் சி. இது ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருந்தால் என்னவா மாற்றிக்குவோம், எம்என்னு மாற்றுவோம் இல்லையா. அந்த மாதிரி சி பை எக்ஸ் க்யூப் இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறப்போ சி பை எக்ஸ் க்யூப் இந்த இடத்துல என்ன இருக்குது, லாக் இந்த வியை வந்து நம்ம மாற்றணும். ஸோ 3 இன்ட்டு வியை நம்ம என்ன எழுதிக்கணும், ஒய் பை எக்ஸ் தென் 2 தென் விக்கு ஒய் க்யூப் பை எக்ஸ் க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஆன்டி லாக் எடுக்கிறப்போ லாக் லாக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 3y/x தென் 2y³/x³ ஈக்குவல் டு c/x³. நவ் யூ டேக் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அப்போ இங்கே இந்த டோட்டலாக இந்த எக்ஸ் க்யூப் எல்லாம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 3y² தென் 2y³ ஈக்குவல் டு c இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.